நான் ஹேமாவதி. இன்றைக்கி மார்னிங் வந்த ரிசல்ட்டில் எபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன். எனக்கு கனரா பேங்க் அலாட் ஆயிருக்கு. நான் வந்து 2019 பாஸ் அவுட், அக்ரி கிராஜுவேட். நானும் டிகிரி முடித்ததும் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 6 to 7 months இருந்தேன். ஒரு 2 to 3 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸ் கிளியர் ஆகலை. அக்ரி ஏஎஃப்ஓவில் வந்து நான் இன்டர்வியூ வரைக்கும் போனேன், பட் ஃபைனல் செலெக்ஷனில் மிஸ் பண்ணிட்டேன் பை 2 months. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 month இருந்துச்சு, லாக்டவுன் வந்துருச்சு. ஸோ அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் முடிவு பண்ணேன், நம்ம வந்து இப்போ மிஸ் பண்ணதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மார்ச்சில் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் எல்லாமே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான். அப்போ வந்து ஜாக்சன் சார் வீடியோஸ் சிடபிள்யூஜியில் பார்ப்பேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்குமே இந்த ரிசல்ட் பாசிபிள், பட் வந்து நம்ம கரெக்ட் வேயில் படிக்கணும். இப்போ எப்படின்னா வந்து இப்போ நானும் 2 years ஆச்சு, எனக்கு இப்போ தான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு 2 years ஆயிடுச்சுன்னா வந்துட்டு நம்ம வந்து சரி ப்ரிலிம்ஸ்லாம் ஓகே, நம்ம மெயின்ஸ் தானே கிளியர் பண்ணுறதில்ல, நம்ம மெயின்ஸுக்கு படிக்கலான்னு எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் ஆனால் வந்து ப்ரிலிம்ஸ்லேயே சில பேருக்கு போயிடுது. நம்மளோட பேஸே வந்து ப்ரிலிம்ஸ் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ மெயின்ஸுக்கு டெய்லியும் படித்தாலும் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் போட்டு அதை கரெக்ஷன் பார்த்துட்டு ப்ரிலிம்ஸோட பேஸில் ரொம்ப ஸ்டெடியாகிருங்க. அதுக்கு வந்து ஜாக்சன் சாரோட வீடியோ கோர்ஸ், ஜாக்சன் சார் கணித் சார் ரீனா மேம் எடுத்திருக்க ரீசனிங் மேக்ஸ் இங்கிலீஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து நானும் வந்து நிறையா பேசிக்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ப்ரிலிம்ஸ்க்கு அவங்களோட டமால் டமால் செஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் வந்து அந்த லாக்டவுன் டைமில் அந்த வீடியோஸ் பார்த்து தான் ரொம்ப ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணி எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணேன். மெயின்ஸுக்கு வந்து அப்புறம் அவங்க பண்டில் PDF, அப்புறம் வந்து சம் அதர் சோர்ஸஸில் டெஸ்ட்டு அதெல்லாம் பார்த்து இது பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக டெய்லியும் படிங்க. அதுதான் வந்து நம்மளோட ரிசல்ட்டில் ஒரு மேஜர் சேஞ்சை காஸ் பண்ணும். நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மேஜராக ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூக்கு கூட CWJலேருந்து ஒரு நல்ல ஹெல்ப் கிடச்சிது. CWJ ப்ளஸ் கைட்லி சேர்ந்து ஒரு மாக் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் அது ஈரோடில் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அந்த இன்டர்வியூ வந்து என்னோடய மெயின் இன்டர்வியூக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு இன்னைக்கோட ரிசல்ட் என்னோடய மெயின்ஸ் மார்க்கை விட ப்ளஸ் இன்டர்வியூவில் நான் 17 ஸ்கோர் பண்ணி தான் எனக்கு இன்றைக்கி இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இன்டர்வியூவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்து ஜாக்சன் சார் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, நமக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தராரு. ஈவன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கூட நிறையா ரெடி பண்ணுறாங்க. ஸோ வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எல்லாமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லாத்துக்கும் அவங்க ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்டடிங் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம கிளியர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட டைம் அண்ட் நம்மளோட படிக்கிற லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்மளே ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி போட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியே வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். நானும் அந்த மாதிரி தான். நான் யாருதையும் அதிகமாக ஃபாலோ பண்ண மாட்டேன். என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. தென் மெயின்லி வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். எல்லா பேரண்ட்ஸும் வந்து இன்றைக்கி எங்கள் அம்மா என் மேலே வச்ச நம்பிக்கை தான் வந்து இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ வந்து நானும் வந்து போன வருஷம் ரிசல்ட்டு ஒவ்வொரு ரிசல்ட்டும் போகும்போதும் டிமோட்டிவேட் ஆனவங்க தான். அப்புறம் நமக்கு வந்து நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கறக்கு ஜாக்சன் சார் இருக்காரு. அவரோட வீடியோஸ் பார்த்தாலே நம்ம நல்லா மோட்டிவேட் ஆகிட்டு உடனே அடுத்த நாளே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் பொண்ணோ பையனுக்கோ கண்டிப்பாக நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்கள மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்க எவ்வளோ டவுன் ஆனாலும் கண்டிப்பாக உங்களோட மோட்டிவேஷனில் மட்டும்தான் மேலே வர முடியும். எனக்கு எங்கள் அம்மாவோட சப்போர்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் தான் வந்து நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. எனக்கு கிடச்ச இந்த ரிசல்ட் வந்து உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ஃபேமிலி நல்லா உங்கள் குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிவன். தேங்க்யூ.